வெளியிடுறதுக்கு எந்த நேரத்தில் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, 280 படம் சொன்னால் நம்ம மாதிரி 280 படங்கள் இருக்கு. இது எப்போ எந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறேங்க அப்படியே வயிற்றுல நெருப்ப கூட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சூழலில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த வாரம் 4 படம் நடனம், மீதி எல்லாரும் அப்படியே பின்வாங்கிக்கிறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா நீங்கள் தமிழரசுங்கிற படத்து ஒரு திடீர்னு சென்சார் இறங்கி போட்டு, இப்போ இந்த மாதிரி சூழல்களில் ஒரு சாதாரணமாக போராடுறது போராளிகள் ஜெயிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். சாதாரண இளைஞர்களும் ஜெயிக்கணும், சினிமா கனவுகளோடு வருதுன்ற அந்த கனவுகள் ஜெயிக்கணுங்கிறது தான் உள்ள ஒரு சூழல். அது அமைந்த சர்மா சுட்டி அவர்கள் வந்து ஒரு ரிவ்யூவாக எழுதினவராக ஒரு பேச்சாளராக நிறைய படம் எடுத்தவர், இந்த படத்தும் ஒரு சவாலாக இருந்திருக்காரு. கதிர் அவர்கள் கதிரி சார், அவரும் அந்த படத்தில் ஒரு படத்தின் நாயகன் கதை நாயகனாக அவரை இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அனாகா, அவங்க உங்களுக்கு தெரியும் டிங்கோலா படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்க கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. ஒரு போராட்ட மையம் எப்படி இருக்குங்கிறது ஒரு அழகாக நல்லா செஞ்சிருக்கிறாரு. நிச்சயமாக இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போனாங்கிறது தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. 24 வெளியிடணும், அதுக்குள்ளே இப்போ தான் அந்த பப்ளிசிட்டி சம்மந்தமான அந்த மெட்டீரியலுக்கே வந்திருக்காங்க. திரும்ப அந்த படம் எப்படி எடுத்துருக்கோம் செய்திருக்கிற பற்றி இயக்குனர் சரவணன் சுத்தி அவர்கள் பேசுவார். சகாக்கள் என்ன கொடூரமாக சித்திரவதை பண்ணப்பட்டாங்க, டிஃப்ரெண்ட் டைப், நான் சொல்றதுமே அந்த யூனிவர்சல் டார்ச்சர் இருக்காங்கல்ல, அந்த டார்ச்சர்ஸ் இங்கே பண்ணுறது இல்லை. அது ஸோ ஜெய்பி மாதிரி ஒரு பெயினும் பயமும் இருக்காது, இது கொஞ்சம் ஃபேண்டஸியான ஆனால் அதே சமயத்தில் பயமோட மாறணும் அப்படிப்பட்ட டார்ச்சர்ஸ். அதனுடைய உச்சமாக வந்து எல்லாரையும் நிர்வாணப்படுத்தி ஒரு பேம்பூ ஸ்டிக்ஸில் போட்டு வச்சுருவாங்க ஒன்றாக. ஸோ அங்கேருந்து தப்பிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் ஹீரோக்கிட்ட, ஏன்னா ஒரு மிகப்பெரிய சீக்ரஸி அவங்கிட்ட இருக்கு, அதை கொண்டு வந்து எம்பசியில் சேர்க்கணும். ஸோ இந்த வயா எஸ்கேப் ஆகிற அந்த வயா வந்து நான் நியூடாக தான் எடுத்தேன். இவரோட இன்னும் ரெண்டு மூணு பேர், நான் கேமராமேனு சூப்பர் மாஸ்டர் யாருமே கிடையாது. ஹீரோ கூட நடிகரும் ஒரு டவல் கட்டிட்டு நிற்பாங்க, லைட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணோம், இதெல்லாம் பண்ணல, நான் ஹாஃப் லைட் பண்ணி மறைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு சில இடங்களில் குரூப்பு தெரிகிற மாதிரி இருந்தது, அது நாங்களே கொஞ்சம் டிஃபோக்கஸ் பண்ணி தான் வச்சோம் சென்சருக்கு, அவங்க அதை ஆன்சர் பண்ணல. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாகவே வந்து எனக்கு வந்து இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ண, நான் எனக்கு கிட்ட வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் பண்ணி பண்ண கொடுத்தா அதையும் அவங்க ஆன்சர் பண்ணல. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்புறம் நான் கொடுக்கவே முடியாது, நீங்கள் ரிவைஸ் பண்ண முடியும் போட்டாங்க. அப்புறம் மறுபடியும் உட்காந்து டீ ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் ஆஃபீஸ்லேயே உட்காந்து சாசி போடல. ஃபுல்லாக நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்க, வேறு எங்கேயாவது ஒரு இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன சுச்சுவேஷன் உங்களுக்கு சொல்லி எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன், கொஞ்சம் கூட கட்டசி காமிச்சாங்க. சரி ஓகே, இந்த இதில் இதை மட்டும் எடுத்துருக்கேன், அதை மட்டும் எடுத்துருக்கேன், நான் அதை எடுத்துனாலும் ஃபுட்டேஜ் நிறையா, ஏன்னா ஜெயிலேருந்து அவங்க வெளில வர்றது பெருசு இல்லை, அந்த ராத்திரி அந்த தீவுக்குள்ள அவங்க அந்த நிர்வாணத்தோட ஒரு நைட்டு ட்ராவல்லாம் எடுத்துருக்கேன், அவங்களுடைய ஷேடோஸ்லேருந்து டில்லப் பண்ண அவங்களுடைய ப்ரொஃபைல் பாடி சில லைக் கேங்கூர் மாதிரி அவங்க வர்ற அந்த போர்ஷன் தான் ரொம்ப பயங்கரமாக எடுத்துருந்தோம் கஷ்டப்பட்டு. அது எல்லாமே எனக்கு வந்து போயிடுச்சு. ஒரு 15-19 மினிட்ஸ் கிட்ட இருந்தது ஃபஸ்ட்டு, 15 வந்துச்சு, அதுக்கப்புறம் 8-9 மினிட்ஸ் தான் வந்து இருக்கும். அந்த அது ஒரு பெரிய பெயின், ரொம்ப ரொம்ப அது எப்படின்னா நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும்ன்ற நம்பிக்கையில் தான் எடுத்தேன். அது போனது அது ஒரு பரவாயில்ல, ஆனால் வந்துருக்கு. இப்போ வந்து அதை பார்த்தா நான் சொன்னது இல்லாமல் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டட் ஆகும், பெயின் ஆகும். மேபி நம்ம சகோதரர்கள் அந்த மாதிரி தான் குடும்பப்படுத்தப்பட்டு பாதாளையிலேயே கொண்டு போட்டிருப்பாங்க, போட்டு எனக்கே ஆள் இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயம் படத்தில் இருக்கு. இதில் நான் ஏபிசி படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிறுசன் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு கல்ச்சருக்கு அகேன்ஸ்டாகவும் படம் பண்ணுறதில்ல அந்த மாதிரி தாக்கம் எனக்கு கிடையாது, பிகாஸ் எனக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கு. இந்த படத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒரு பெண் வந்து இரண்டு பேரோட குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல, ஐடி ஃபீல்டில் தான் ட்ரெண்டாகவே இருக்கு. கல்யாணம் பண்ணி 2 நீங்கள் என்ன எத்தனை சி வாங்க போகிற டைவர்ஸ் பண்ணி கேட்டு டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, பக்கத்தே ஆஃப்டர் டைவர்ஸ் ரெண்டு பேரும் எக்ஸஸ் ஒன் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைம்ஸ் வந்துச்சு, அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம், அதுக்கு ஒரு சின்ன அவங்க அப்ஜெக்ஷன் சொன்னாங்க. ஆனால் அப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன நியாயம் கொடுத்துருக்கீங்க, அதனால நான் அந்த கண்டென்ட் எதுவும் பண்ணலை. ஆனால் ரொம்ப இது கல்ச்சர் அப்யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பொழுது நடக்கிற விஷயம் தான் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியில் இருக்கக்கூடிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படத்தை போட்டு காமிச்சேன், எப்படியும் நான் அப்ரிஷியேட் எது வரைக்கும் எந்த ட்ரெஸ் பீப்புள்ஸ் நான் காமிக்கிறேன், என்னுடைய கலீக்ஸ் என்கூட ட்ராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்ச சில டேரக்டர்ஸ் படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்து மனசார அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஒரு ரவுண்ட் ஒன்று கேட்டுருந்தாங்க.
பட் இது எல்லாத்தையும் கொண்டு வந்தா கூட இது எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்படின்றது எனக்கோ கதிர் ஒன்றோ தெரியல. ஏன்னா அவரு இந்த படத்துல வந்து ஒரு பேர் வந்து ஆக்சுவலா வந்து மணிகண்டன். அவர் வந்து ஒரு நாலு படம் பண்ணியிருக்காரு, ஏற்கனவே படங்கள் அதற்கேற்ற சார் டைரக்ஷன்ல அது நாலு படம் பண்ணியிருக்காரு. நெஞ்சத்தை இல்லாதே, அப்புறம் ஒன்பதுலேருந்து பத்து வரை, காத்தவராயன், அப்புறம் ஒரு மலையாள டைரக்டர் படம் அப்படின்னு பண்ணியிருக்காரு. அதுல வந்து 9 to 10 அப்படிங்கிற படத்தை நான் ஒர்க் பண்ணேன், ஒரு காப்பா ஒர்க் பண்ணேன். அப்போ என்னுடைய போர்ஷன் நானே ஷூட் பண்ணேன். அதை பார்த்துட்டு தான் என்னை வந்து ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசிட்டு அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டு என்ன படம் பண்ண சொல்லி கேட்டாரு. நான் கதை ரெடி மட்டும் அவர்கிட்ட சொன்ன மாதிரி கடைசி ஒரு வந்து நீங்கள் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தா நம்ம இந்த படம் பண்ணுவோம், ஏன்னா அந்த படத்தில் எப்பயுமே இருந்தான் அதை நம்பி தான் நிறைய. சரி ஓகே நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு நான் கதை கேட்டுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்டோரி ஸ்டார்டட். ஒரு விஷயம் என்னன்னா, அவர் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வாலண்டியராக தான் கொடுத்தாரு. ரெண்டு மூணு முறை பேசினாலும் நான் கூட இது எங்கே நடக்க போகுது, இந்த பத்து வருஷத்தில் பேசி பேசி எல்லாம் பேசுவார் சொல்லி ரெண்டு போச்சுன்னு சொல்லி ரொம்ப சைலண்டாக தெரியுது. மற்றபடி படத்தில் வந்து எல்லாமே வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ்லாம் என்னுடைய கலீக்ஸ் டேரக்டர்ஸ் தான் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டாண்டி சாரோ, ஆர் கண்ணன் சாரோ, கேபிள் சங்கரோ, சுப்ரமணிய சிவாவோ, அந்த மாதிரி சங்கமம், டி கே சங்கமம், அந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் உள்ள நல்ல நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் லேடி செகண்ட் ஹாஃப் அந்த போர்ஷனுக்கு வந்து ஒரு பிளாக் லேடி தேவைப்பட்டாங்க. அவங்க நான் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறத்தில் பையனாக நடித்த அந்த குழந்தை கூட ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு, அவருக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கும். ஹீரோயும் ஆல்ரெடி வந்துட்டாங்க. இப்போ வர வேண்டியவர்களுக்கு வந்து ஹீரோ, அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தால் நான், அவ்வளோதான். மேலே பெருசாக சொல்கிறது இல்லை. என்னுடைய படத்தை நான் அவங்கள்ட்ட போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட இதை பற்றி பேசினேன். அது இன்னும் சாலை சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாலை நேரத்தில் அழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறது ஏன்னா உடனே ரொம்ப எனக்கு பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த ஆர்டிஸ்ட் கொடுக்குற படம் தான் மேக்கிங்கில் நான் செலவு பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து செம்ம மேக்கிங் இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் இந்த படத்தில் நான் செஞ்சேன். நான் அந்த ப்ரொடியூசராகவே இந்த படத்தில் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் ஒரு பட்ஜெட் போட்டோம். இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் நான் ஒரு ஷூட் பண்ணுறது பார்த்தேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு 5 படம் நான் ஒர்க் பண்ணியிருக்க அனுபவம் இருக்கிறதுனால, வேறு டைரக்டர்ங்க கூட இவருடைய அனுபவத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து அங்கே வந்து பட்ஜெட்டே எதையும் பேச தோணலை. ஸோ ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் என் மனசில் இருந்தது. ஸோ அது மாதிரி அவர் ஒரு நல்ல படத்தை எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படின்னு தேட்டரில் வந்ததுக்கப்புறம் தான் அது நமக்கு என்ன இருந்து தெரியும்.